Hi, hello. Welcome to Paka's Cooking Recipes. Today recipe is Keera Satham. Hi, welcome to Paka's Cooking Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கீரை சாதம். அது வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் குக்கரில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிடுங்க. அது சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து வெள்ளைப்பூடை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்குங்க. இதில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. நம்ம வதக்கும் போதே அந்த கீரையிலேருந்து தண்ணி வந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் வந்து அதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் தேவை அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்து எப்படின்னா ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து மிளகாய் பொடி, அது கூட வந்து மல்லிப்பொடி, கொஞ்சோன்னு வந்து மஞ்சப்பொடி, நம்ம பருப்பு போட்டிருக்கறனால அதுக்காக நம்ம வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு இதில் வந்து 3 விசில்லேருந்து 4 விசில் வரையும் வச்சுட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து கீரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கீரையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே. இதுக்கு வந்து காம்பினேஷன் என்னென்னா சோயா சங்க் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. Don't forget to subscribe my channel. Tata, bye bye.